வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நாம இன்றைய வீடியோவில் இந்த 2022 வருடத்தில் வந்த படங்களோட IMDb ரேட்டிங்ல அதிக ரேட்டிங் வாங்கிய சிறந்த 20 படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 20வது இடத்துல முதல் நீ முடியும் நீ. இந்த படம் ஒரு தமிழ் படம். புதுமுக நடிகர்களை கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ஸ்கூல் லைஃப் மற்றும் காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் கிபிட்டாக நடித்தவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். ஜனவரி 21 ரிலீஸ் ஆன இந்த படத்தை சி5 ஸ்டுடியோவில் இப்ப நீங்க பார்க்க முடியும். இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் 10.8 ஆகும். 19வது இடத்துல விரத பருவம். 2022 June 17 ஏழில் வெளியிடப்பட்ட இந்த படம் தெலுங்கு ரொமான்டிக் ஆக்ஷன் படமாகும். இந்த படத்தில் ராணா டகுபதி சாய் பல்லவி பிரியாமணி நடித்திருந்தாங்க. 2021 ஏப்ரலிலேயே முடிக்க வேண்டிய இந்த படம் ஆனது கோவிட் 19 பேண்டமிக் காரணமாக 2021 ஜூன்ல தான் ரிலீஸ் ஆனது. 15 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ரிவ்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 12 கோடி தான். இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் 10.8 ஆகும். 18வது இடத்துல சில நேரங்களில்
எடுத்திருந்தார். இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 10.8 ஆகும். 17வது RRR அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படங்கள் பட்டியலில் 4வது இருப்பது இந்த படம் தான். மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியாவில் அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் பட்டியலில் 2வது காணப்படுது. இந்த படம் பான் இந்திய படமாக வெளியிடப்பட்டது. இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி. ட்ரிபிள் ஆர் படத்தில் ஜூனியர், என்டிஆர், ராம் சரண், அஜய் தேவ்கன், ஆலியா பட், ஸ்ரேயா சரண், சமுத்திரகன்னி என்று பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருந்தது. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 2022 அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் ட்ரிபிள் ஆர் தான் காணப்படுது. இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 8 ஆகும். 16வது ஹிருதயம் 21 ஜனவரியில் ரிலீஸ் ஆன இந்த படமானது மலையாள படமாகும். என்றாலும் இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து நல்ல வரவேற்பு கிடைத்தது. காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தில் மோகன்லாலின் மகனான பிரணவ் மோகன்லால் நடித்திருந்தார். கல்யாணி பிரியதர்சன் கூட நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 52 கோடி ஆகும். ஹிருதயம் படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 8.1 ஆகும். இந்த படத்தை டிஸ்னி பிளஸ் ஹோஸ்டாரில் நீங்கள் பார்க்கலாம். 15வது டானாகாரன் டிஸ்னி பிளஸ் ஹோஸ்டாரில் நேரடியாகவே April 8 ரிலீஸ் ஆனதுதான் இந்த படம். இந்த படத்தில் விக்ரம் பிரபு, எம் எஸ் பாஸ்கர் நடித்திருந்தார். 1997 போலீஸ் ட்ரைனிங்ல நடக்கிற ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வைத்து தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஐஎம்டிபி ரேட்டிங்ல 8.1 வாங்கி இருக்குது. இந்த படத்தை இப்போ நீங்க டிஸ்னி பிளஸ் ஹோஸ்டாரில் பார்க்க முடியும். 14வது ஒருத்தி 2022 மார்ச்ல வெளியிடப்பட்ட இந்த படமானது மலையாள படமாகும். கிரைம் த்ரில்லர் படமான இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 10.2 ஆக காணப்படுகிறது. 13வது த காஷ்மீர் ஃபைல்ஸ் மார்ச் 11 வெளியிடப்பட்ட ஹிந்தி படம் தான் இது. 1990 நடந்த கதையை மையமாக கொண்டு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசிங் கம்பெனியாக சி ஸ்டுடியோஸ் காணப்படுது. சி ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க. 20 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படமானது உலகம் முழுக்க 340 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. படத்தினுடைய பட்ஜெட்டை விட 17 மடங்கு இந்த படம் கலெக்ட் பண்ணி இருக்குது. 2022 வெளியிடப்பட்ட ஹிந்தி படங்களில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக த காஷ்மீர் ஃபைல் தான் காணப்படுது. இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 8.3 ஆக காணப்படுது. 12வது ஜனகணமன 28 ஏப்ரல் ரிலீஸ் ஆன மலையாள படம் தான் இது. இந்த படத்தில் பிருத்திவிராஜ், மம்தா நடித்திருந்தாங்க. பல ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸாக கொண்டு தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 50 கோடியாக காணப்படுது. இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 8.3 ஆக காணப்படுகிறது. படத்தின் நெரேட்டிவ் ஸ்டைலுக்காகவே பல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைத்தது என்று கூட சொல்லலாம். 11வது மேஜர் June 3 வெளியிடப்பட்ட இந்த படம் பயோகிராபி மூவியாக காணப்படுது. இந்த படமானது ஹிந்தி மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனது. 2008 நடந்த மும்பை அட்டாக பேஸாக கொண்டு இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக மகேஷ் பாபு காணப்படுறாரு. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 64 கோடி ஆகும். இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் 8.4 ஆகும். நெட்ஃபிளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக காணப்படுது. 2022 வந்த தெலுங்கு படங்களில் அதிக ரேட்டிங் எடுத்த தெலுங்கு படமாகவும் மேஜர் தான் காணப்படுது. இந்த லிஸ்டில் 3 தெலுங்கு படங்கள் காணப்படுது. 10வது ஜோன் லூத்தர் 27 மேல வெளியிடப்பட்ட மலையாள படம் தான் இது. த்ரில்லர் படமான இந்த படத்துக்கு பல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடைத்தது. இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் கூட 8.4 காணப்படுது. என்றாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் டிசாஸ்டர் தான் ஆனது. 6 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 1 கோடியை கூட தொட முடியல. 75 லட்சம் தான் இது கலெக்ட் பண்ணி இருக்குது. 2022 வந்த மலையாள படங்கள்ல அதிக ரேட்டிங் எடுத்த படமும் இதுதான். இந்த லிஸ்ட்ல 4 மலையாள படங்கள் காணப்படுது. நம்பர் 9க்கு போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தா கூட இருக்க பெல் ஐகான்ல கிளிக் பண்ணி ஓல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். பல பேர் என்னுடைய வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரலன்னு சொல்றீங்க. இதுக்கு காரணம் இதுதான். சோ நீங்க ஓல கொடுத்திருக்கீங்களா என்பதை செக் பண்ணிக்கோங்க. 9வது எக் லவ்யா February 24 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு கன்னட ரொமான்டிக் ஆக்சன் படம். இந்த படத்துல அபிஷேக், ரச்சிதா, ராம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 14 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தினுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் கூட 8.4 காணப்படுது. 8வது ஓல்ட் மங் February
2005 ரிலீஸ் ஆன இந்த படமானது கன்னட ரொமான்டிக் காமெடி படமாகும். இந்த படம் IMDb ரேட்டிங்ல 8.5 வாங்கி இருந்தது. இந்த படம் Amazon Prime வீடியோவில் அவைலபிளா காணப்படுது. ஏழாவதுல ஒற்று, இது ஒரு தமிழ் படம். ரீசன்ட் டைம்ல வந்த இந்த படத்தினுடைய ரிலீசிங் டேட் ஜூலை 8 ஆகும். இந்த படம் IMDb ரேட்டிங்ல 8.5 வாங்கி இருக்குது. ஆறாவதுல KGF சாப்டர் 2 2022 அதிக எதிர்பார்ப்போடு வெளியிடப்பட்ட படமும் இதுதான். 2021 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படமானது COVID-19 பேண்டமிக் காரணமாக 2022 April 14 வெளிவந்தது. அது மட்டும் இல்லாம அதிக சாதனைகளையும் செய்தது. கன்னட இண்டஸ்ட்ரி படங்களே அதிக கலெக்ஷன் எடுத்த படமும் இதுதான். முதன்முதல 300 கோடியை தாண்டிய முதலாவது கன்னட படமும் இதுதான். அது மட்டும் இல்லாம 2022 அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படமும் இதுதான். 120 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படமானது இதுவரைக்கும் 1250 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. பிரசாந்த் நீல் இயக்கத்துல ரொக்கி பாய் ஜாஸ் நடித்திருந்தார் இந்த படத்துல. KGF படமானது அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படங்கள் பட்டியல மூன்றாவதுல காணப்படுது. இந்த படம் எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்ல இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடைத்தது. IMDb ரேட்டிங் கூட 8.5 காணப்படுது. நம்பர் 5 போறதுக்கு முன்ன ரீசென்ட் டைம்ல வந்த அடடா சுந்தரா இந்த படத்தினுடைய ரேட்டிங் 7.9 காணப்படுது. இந்த படத்தின ரிவ்யூவர் ஸ்பாயிலர் இல்லாம நம்மளுடைய ப்ளாக்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல காணப்படுது. நம்பர் 5ல இருக்கிற படம் விக்ரம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல June 3 வெளியிடப்பட்ட இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன், விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசு நடித்திருந்தாரு. சூர்யா கூட கேமியோ ரோல்ல நடித்திருந்தாரு. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் ஆவாரு. இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கிடைத்தது. இந்த படம் கேரளாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த தமிழ் படமாகவும் காணப்படுகிறது. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் டீடைல தெளிவா ஒரு வீடியோ ஒன்ல போட்டிருக்கேன், நீங்க பாக்கலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் படங்கள்லயே 2வது 350 கோடி 400 கோடியை கலெக்ட் பண்ணிய படம் இதுதான். இந்த படமானது 2வது 450 கோடியை தாண்டிய படம் என்ற பெருமையை பெருமா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் 442 கோடியை 45 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படங்கள் பட்டியலில் முதல் 35 இடத்துல 2 தமிழ் படம் தான் காணப்படுது. ஒன்று 2.0, மற்றது விக்ரம். விக்ரம் படத்தினுடைய IMDb ரேட்டிங் 8.6 காணப்படுது. விக்ரம் படத்தை நீங்க டிஸ்னி பிளஸ் கோஸ்டார்ல இப்போதும் பார்க்க முடியும். நம்பர் 4ல இருக்கிற படம் ஹூடா ஹாபிஸ் சாப்டர் 2 அக்னி பரீட்சா. July 8 ரிலீஸ் ஆன ஹிந்தி ஆக்ஷன் படம் தான் இது. இந்த படம் சி ஸ்டுடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 27 கோடி. IMDb ரேட்டிங்ல 8.8 வாங்கி இருக்கிறது. நம்பர் 3க்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்ல டாப் ஹீரோஸ் உடைய 2022 வெளிவந்த படங்களுடைய IMDb ரேட்டிங்கை பார்ப்போம். தளபதி விஜயின் பீஸ் படம் 5.2 ரேட்டிங்கை வாங்கி இருக்குது. தல அஜித் குமாரின் வலிமை படம் 6 வாங்கி இருக்குது. சூர்யாவினுடைய எதற்கும் துணிந்தவன் படம் 6.6 வாங்கி இருக்குது. விக்ரமினுடைய மகான் படம் 7.6 ரேட்டிங்கை வாங்கி இருக்குது. தனுஷனுடைய மாறன் படம் 4.2 வாங்கி இருக்குது. சிவகார்த்திகனுடைய டோன் படம் 7 ரேட்டிங்கை வாங்கி இருக்குது. இனி டாப் 3க்கு போவோம். நம்பர் 3ல கடைசி விவசாயி. 2022 February 4 வெளியிடப்பட்ட இந்த படத்துல விஜய் சேதுபதி, ஜோகி பாபு இந்த படத்தை நடித்திருந்தாரு. இந்த படத்தின ரிவ்யூ பாசிட்டிவாகத்தான் வந்தது. IMDb ரேட்டிங்ல கூட கடைசி விவசாயி 8.8 வாங்கி இருக்குது. சோனி லிப்ல இந்த படத்தை இப்பயும் நீங்க பார்க்க முடியும். நம்பர் 2ல இருக்கிற படம் 777 சார்லி. கன்னட படமான இந்த படம் June 10 ரிலீஸ் ஆனது. 20 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படமானது 105 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்துல போபி சிங்கா கூட நடித்திருந்தாரு. 2022 வந்த கன்னட படங்களே அதிக IMDb ரேட்டிங் எடுத்த படமும் இதுதான். கன்னட படங்களை அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் பட்டியல 4வது இந்த படம் காணப்படுது. இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் 9.1 காணப்படுது. இந்த லிஸ்ட்ல எத்தனை தமிழ் படங்கள் இருக்கு என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருடையது கரெக்டா இருக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 1ல இருக்கிறது ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட். July 1 வெளியிடப்பட்ட இந்த படத்துல நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இஸ்ரோவை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தை இயக்கியது ஆர் மாதவன். ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தினுடைய பட்ஜெட் 60 கோடி. ரிவ்யூஸ் என்னதான் பயங்கரமான பாசிட்டிவாக கிடைத்திருந்தாலும் 30 கோடி தான் இந்த படம் கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் 9.3 ஆக காணப்படுகிறது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புறேன். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.